முத்துசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, 90 ml டெட்ரா பாக்கெட்ல வெளியிடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்ல விஷயம் சார் பாத்து, இதர மாநிலங்களில் இது புழக்கத்தில் இருக்குது. எனக்கு 90 ml போதுங்க அப்படின்னு நினைக்கிறேன், வாங்கி போட்டு குடிச்சு போயிட்டே இருக்கிறேன். இதுல என்ன தப்பு? ஏன் அது என்ன இது போட்டு டெட்ரா பேக்ல கொண்டு வராங்கன்றது அப்படி துடிக்கிறாங்க பல பேர். இது சொல்ல போனா இடத்த அடைக்காது, பாட்டில் ஒரு 10 bottle உடுந்து உடையும். இது டெட்ரா பேக் பத்திரமா இருக்கும். இல்லை வாங்கி டெட்ரா பேக்ல குடிக்கிறீங்க, கட்டிக்கும் போட வேண்டியதான் டெட்ரா பேக்ல விடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. காலையில் இந்த 7 to 9 எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சில இந்த கட்டட தொழிலுக்கு போறவங்க அவங்க இது மாதிரியான ஃபீட்பேக்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த உடம்புல அந்த ஆல்கஹால் குறையும் போது உங்கள் மூளை வேணும் வேணும்னு கேட்கும். இதுக்கு தான் காலையில் போய் கட்டிங்க போகிறோம். இந்த மாதிரி கோரிக்கை வந்திருக்குன்னு தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்க்கணும். நான் போய் இவங்களெல்லாம் மீட் பண்ணுற இடத்துல சார் எங்களுக்கு காலையில் வசதி. கோரிக்கை வந்திருக்கிறது உண்மை. காலையில் 7 to 9 வந்து கடை ஓப்பன் பண்ணிட்டா போறவங்க எல்லாரும் அப்புறம் வேலைக்கு போறவங்களும் பிடிச்சிட்டே போகணும் அப்படின்னு அரசாங்கம் இது ஒரு நினைக்குமா? இது நினைக்குதா? இது ஒரு அது திறக்க போறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றேன் சார். 500 மூடுறது சொன்னாங்கல்ல, அதுவே ஒரு ஊழல், பெரிய ஊழல். இது அண்ணன் நெஞ்சுவலி நாயகர் பண்ண ஊழல். இவருக்கு இது பொறுப்பு இல்லை. காலையில 7 எனக்கு குடிக்கலன்னா கை நடுங்குதுன்ட்டு கூட வாழ்ற ஒருத்தன் சொல்லும் போது பாக்குறது கஷ்டமா தான் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு வழி ஏற்பாடு பண்ணாம நம்ம அவங்களை பிளேம் பண்ற தப்பா இல்லையா? டாஸ்மாக் பார்களும் வெளிப்படையான முறையில் இந்த முறை ஏலம் விட போகிறது என்பதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அவங்கள்ட்ட பெரிய ரிஃபார்ம் நடக்க போகுது. பார் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. எல்லா பார் ஓனர்ஸையும் அழைச்சு பேசியிருக்காரு. டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் தொழிற்சங்க பிரதிநிதிகள் எல்லாத்தையும் அழைச்சு பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆமா பிரச்சனை இருக்குன்றது ஒத்துக்கிட்டு கூப்பிட்டு பேசினாலே அது ஒரு முதல் கட்டம் நான் பாக்குறேன். அண்ணன் திரு முத்துசாமி அவர்கள் இதை செய்ய தொடங்கி இன்னைக்கு இவ்வளவு நாள் யாராவது அட்ரஸ் பண்ணாங்களா? இன்னும் அந்த 7 குடிக்கு டிமாண்ட் இருக்குற விஷயம் தானே இப்பதானே பதிவு செய்யப்படுகிறது. இவ்வளவு நாள் நம்ம அன்அஃபிஷியலா பேசிட்டு இருந்தோம். இதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துக்கிட்டு போகும். இது எதையுமே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யவில்லை தான். எம்ப்ளாயிஸ் வந்து முறையிட்டா அவனை ரவுடி வச்சு மிரட்ட விடுறாரு. என்ன அமைச்சர்? யாருமே இந்த குடிகாரங்களுக்காக பேசுறது. அவன் குடிகாரன் என்ன வச்சும் போனான்ட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, அவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு நீ கவர்மெண்ட் நடத்திட்டு அவனை ஒழுங்கா மரியாதை நடத்துறதுதான் என்னோட.